Hello students, welcome to UK Max. This is Uma Karthikeyan, your Max ma'am. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.3 செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து எப்படி வந்து இன்வோஷன் மெத்தடில் போடுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், கொஸ்டின் ஆனால் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மெத்தடை பற்றி இங்கே எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் நாம் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஏஃப் ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் பின்னு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ், ரெண்டுமே 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஏபி அண்ட் பிஏ. ஸோ ஏபி அண்ட் பிஏ எப்போவுமே வந்து நமக்கு சேம் ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏஐயும் பிஏயும் போட்டு மல்டிப்ளை பண்ணாலும், மாற்றி போட்டு மல்டிப்ளை பண்ணாலும், நார்மல் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி 5 3s are 15, 3 5s are 15 அப்படின்னு நமக்கு மேட்ரிக்ஸில் கிடைக்காது. சம்டைம்ஸ் தான் அந்த மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி நமக்கு ஏபியும் பிஏயும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்டு ஹேண்ட்ஸ், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து இதை யூஸ் பண்ணி தான் அப்படின்னு சொல்லணும். டைரெக்டாக நம்ம வந்து போடக்கூடாது. நம்ம ஏற்கனவே ஒரு 2-3 ப்ராப்ளமில் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற வேர்டு வரும்பொழுது நம்ம வந்து எப்பவும் சால்வ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடாது. இது எப்படி எதை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஹேண்ட்ஸ் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி அண்ட் பிஏ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஹேண்ட் சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன், இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை இதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது, சம் போட்டால் தான் நமக்கு தெரியும். போய் நம்ம போட்டு பார்க்கலாம் ஏபிஎன் பிஏல அப்படி என்ன ஹிண்ட் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ போட்டு பார்க்கலாம். ஏபி மேட்ரிக்ஸை எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், நார்மல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம் நான் ஃபர்ஸ்ட்டாக போட்டுறேன் உங்களுக்கு, ஏன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியும் இல்லையா. நான் ஃபாஸ்ட்டாக போடுறேன், பார்த்துக்கோங்க. -5 + 3 + 6. நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம், ஸோ நம்ம இங்கேயும் செகண்ட் காலமுக்கு மூவ் ஆயிடணும். -5 + 2 + 3. நெக்ஸ்ட்டு தேர்ட் காலமில் -10 + 1 + 9. ஓகே, இப்போ செகண்ட் ரோ நாமளும் செகண்ட் ரோக்கு வந்துடணும். 7 + 3 - 10. நெக்ஸ்ட்டு 7 + 2 - 5. நெக்ஸ்ட்டு 14 + 1 - 15. நெக்ஸ்ட்டு அடுத்த ரோக்கு வந்துட்டேன், 1 - 3 + 2. நெக்ஸ்ட்டு 1 - 2 + 1. நெக்ஸ்ட்டு 2 - 1 + 3. நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் ஆடு பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. பாருங்கள், 6 + 3 - 9 - 5 - 4. இங்கே 3 + 2 - 5 - 5 - 0. இங்கே 9 + 1 - 10 - 10 - 0. இங்கே 0. இங்கே 7 + 2 - 9 - 5 - 4. இங்கே 15 - 15 - 0. இங்கேயும் 0. 0 3 + 2 - 5 - 5 - 1 - 4. ஓகே, ஸோ ஏபி மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் வி கெட் 4 × ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். பாருங்கள், டயக்னலில் மட்டும் 4 வந்திருக்கு. ஸோ இட் இஸ் த மேட்ரிக்ஸ் ஆஃப் 4i. ஸோ ஏபியை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 4i. ஓகே, பிஏவும் இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வருது ஹிண்ட் அப்படின்ட்டு பார்க்கலாம். பிஏ மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. இப்போ ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நான் ஃபாஸ்ட்டாக போட்டுடுறேன். ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம், -5 + 7 + 2. நெக்ஸ்ட்டு 1 + 1 - 2. நெக்ஸ்ட் 3 - 5 + 2. ஓகே, நெக்ஸ்ட் ரோக்கு வந்துருங்க, -15 + 14 + 1. நெக்ஸ்ட்டு 3 + 2 - 1. நெக்ஸ்ட்டு 9 - 10 + 1. நெக்ஸ்ட்டு -10 + 7 + 3. நெக்ஸ்ட் 2 + 1 - 3. நெக்ஸ்ட் 3 2s are 6 - 5 + 3. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 7 + 2 - 9. 9 - 5 - 4. இங்கே 0 0 0. 3 + 2 - 5 - 1 - 4. 0 0 0. 6 + 3 - 9 - 5 - 4. ஓகே, அகெயின் வி கெட் த சேம் மேட்ரிக்ஸ். ஸோ பிஏ மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 4i. இதுதான் நமக்கு கொடுத்துருக்குற க்ளூ பாயிண்ட். ஓகேவா,
ஏபியையும் பிஏயும் மல்டிப்ளை பண்ணால் வி கெட் 4i. ஏபி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு பிஏ மேட்ரிக்ஸ் சேம் தான் நமக்கு கிடைக்கிது 4i அப்படின்ட்டு கிடைக்கிது. இது ஒரு ரிசல்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க, ஹென்ஸ் சால்வ் த சிஸ்டம் அப்படின்ட்டு ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம மேட்ரிக்ஸ் கூட ரிலேட் ஆகிருக்கு பாருங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே எடுத்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷனில் எழுதுவோம்ல. இங்கே என்ன 1 1 2 இருக்கா, நெக்ஸ்ட் பாருங்கள் 3 2 1 இருக்கா, 2 1 3 இருக்கா. ஸோ நம்ம கொடுத்துருக்க சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேட்ரிக்ஸ் பி தான் கிடைக்கிது. ஓகேவா, ஸோ மேட்ரிக்ஸ் பி கிடைக்கிது. இப்போ இதை வச்சு நான் போட போகிறேன் பாருங்கள். இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் எழுதி எழுதிக்கலாம். நவ் சேஞ்ச் இட் இன் டு மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷன். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ 1 1 2 3 2 1 நெக்ஸ்ட்டு 2 1 3 எக்ஸ் ஒய் இசட் அப்படி தானே மாற்றுவோம். ஈக்குவல் டு 1 7 2 எப்போவுமே நாம் இந்த மேட்ரிக்ஸுக்கு ஏ அப்படின்ட்டு நேம் கொடுப்போம். ஓகேவா, நாம் இப்போ போட போகிறது மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு கிடையாது. ஹென்ஸ் ஃபைண்ட் த ஹென்ஸ் சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹென்ஸ் எதை யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்த போர்ஷன் இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நாம் இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஓகேவா, எப்பவும் போல் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு எழுதக்கூடாது. ஓகேவா, பட் கிவன் இதோட வேல்யூவை கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க இந்த வேல்யூவை, மேட்ரிக்ஸ் பி அப்படின்னு க்வெஸ்சன்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸை தான் பி மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பி அப்படின்ட்டு எழுதுங்க. இது எக்ஸ் ஒய் இசட் இந்த வேல்யூவை தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஈக்குவல் டு 1 7 2 ஓகேவா. ஓகே, எப்பவும் போல் இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் சைடு கொண்டு போவோம் இல்லையா. இது இந்த மேட்ரிக்ஸுக்கு லெஃப்டில் இருக்குது. ஸோ இந்த சைடு போகும்போது இந்த மேட்ரிக்ஸுக்கு லெஃப்டில் தான் எழுதணும். ஓகே, எழுதியாச்சு. இப்போ பாருங்கள் பி இன்வர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகே, பி மேட்ரிக்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பி இன்வர்ஸ் டிடர்மினன்ட் ஆஃப் பி அதெல்லாம் போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுமா. அண்டு ஹேன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்களே, அதை நம்ம என்ன யூஸ் பண்ணவே இல்லை. இல்லை, என்னென்னு கொடுத்துருக்கு நமக்கு, ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ இஸ் ஈக்குவல் டு 4i அப்படின்ட்டு வந்திருக்கு. ஓகே, இதில் ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு 4i. 4i இந்த சைடு லெஃப்டில் கொண்டு வந்துருக்கு, இட் இஸ் அ நம்பர். ஸோ 1 பை அப்படின்னு எழுதிடலாம். நமக்கு இப்போ பி இன்வர்ஸ் தானே வேணும். ஸோ இதை ரைட் சைடு கொண்டு போங்க. பியை ரைட் சைடு கொண்டு போனால் தானே நமக்கு இன்வர்ஸ் பி இன்வர்ஸும் கிடைக்கும். ஸோ இந்த 4 இந்த சைடு கொண்டு வந்துருங்க, 1 by 4 இன்ட்டு ஏ அப்படின்ட்டு ஆயிரும். பி அந்த சைடு போனுச்சுன்னா ஐ இன்ட்டு 4 தான் ஆல்ரெடி கொண்டு வந்துட்டோம் இல்லையா. ஸோ பி இன்வர்ஸ் ஐ இன்ட்டு பி இன்வர்ஸ் அப்படிங்கிறது பி இன்வர்ஸ் தான். ஏன்னா ஐ அப்படிங்கிறது 1 மாதிரி. ஓகே, அது கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் வி கெட் சேம் மேட்ரிக்ஸ். ஸோ பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by 4 இன்ட்டு ஏ. ஓகேவா, ஸோ கொடுத்துருக்குற நமக்கு கிடச்ச அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி பி இன்வர்ஸை ஸ்மார்ட்டாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பி மேட்ரிக்ஸ் தெரியுது, பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா போடுங்க, 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இன்டர் ஜாயின்ட் ஆஃப் பி அந்த மாதிரிலாம் போட்டு செய்யக்கூடாது. இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்க ரிசல்ட்டில் இது எல்லாமே ஈக்குவல், இந்த 3 பார்ட்ஸுமே ஈக்குவல். இதில் ஏபி இஸ் ஈக்குவல் டு 4i அப்படின்னு வச்சுருக்கேன். நமக்கு தேவை இப்போ வந்து பி இன்வர்ஸ் தான். ஸோ பியை வந்துட்டு ரைட் சைடு கொண்டு போயிருங்க, மற்றதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ 4 வந்து இந்த சைடு வரும்பொழுது 1 by 4 நைன்ஸ் ஜஸ்ட் அ நம்பர். அதனால் மேட்ரிக்ஸ் தான் ரைட் சைடு கொண்டு போகும்போது என்ன ஆகும், இன்வர்ஸாக சேஞ்ச் ஆகும். ஸோ பியை ரைட் சைடு கொண்டு போகும்போது இன்வர்ஸ் கரெக்டாக நான் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள், ஏக்கு ரைட்டில் இருக்குது பி. ஸோ இங்கே நான் ஐக்கு ரைட்டில் தான் பி எழுதியிருக்கேன், அதை மட்டும் கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க. இப்போ ஐ இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை நமக்கு. இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக அந்த மேட்ரிக்ஸை மட்டும் எழுதிடும். எது வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டே மாறிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக அந்த மேட்ரிக்ஸை மட்டும் ரைட் சைடு இன்வர்ஸாக கொண்டு போகும்போது கரெக்டாக பொசிஷன் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பி இன்வர்ஸுக்கு பதிலாக நான் 1 by 4 இன்ட்டு ஏ அப்படின்ட்டு எழுதிடலாம். அவ்வளோதான். ஸோ பி இன்வர்ஸ் இருக்கா, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிடுறேன், 1 by 4 இன்ட்டு ஏ. ஏ மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி நமக்கு க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க, அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ 1 by 4 இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் இஸ் கிவன் மேட்ரிக்ஸ், ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸுக்கும் நார்மல் மேட்ரிக்ஸ். நம்ம இன்வர்ஷன் மெத்தடில் ஃபைனல் ஸ்டெப்புக்கு முன்னாடி போடுவோம் இல்லையா, நார்மலாக ஒரு ரோ வித் ஒரே ஒரு காலமில் மல்டிப்ளை பண்ணி அந்த ஸ்டெப்பு வந்துருச்சு பாருங்கள், டைரெக்டாக நமக்கு அங்கே வந்துட்டோம். இந்த டிடர்மினன்ட்டு அட்ஜாயின்ட்லாம் ஃபைன் அவுட் பண்ணுற வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா, பாருங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரோ வித் ஃபஸ்ட் காலம் -5 + 7 + 5 கரெக்டாக இருக்கா, -5 + 7 + 6 3 2s are 6. ஓகே, இங்கே பாருங்கள் 7 + 7 - 10 நெக்ஸ்ட்டு 1 - 7 + 2 ஓகே.
சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இது சேம் சைன், ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. 13 மைனஸ் 5 8 ப்ளஸ் 8 பெரிய நம்பரோட சைன். ஓகே 7 ப்ளஸ் 7 14 14 மைனஸ் 10 4. ஓகே இப்போ 2 ப்ளஸ் 1 3 சேம் சைன். ஸோ 7 மைனஸ் 3 மைனஸ் 7 4 பெரிய நம்பரோட சைன் மைனஸ், ஸோ மைனஸ் 4. இப்போ வெளியில் 1/4 இருக்குது, அதை இன்சைடு கொண்டு போங்க. ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட்டை 4 டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு என்ன வந்துடும், 2 1 மைனஸ் 1. இதோட வேல்யூ நம்ம லெஃப்ட் சைடு இருக்கிறது எக்ஸ் ஒய் இசட் இது தான் இருக்குது. ஸோ கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் ஆர் ஈக்குவல் தேர் ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1, இசட் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஓகே இந்த சம்மை நீங்கள் வந்து இந்த மாடலில் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். எப்போவுமே ஹென்ஸ் ஃபைண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண வச்சுருக்காங்களோ அதை தான் செய்யணும். நீங்கள் எப்போவும் போல் பி மேட்ரிக்ஸ் தெரியும், பி இன்வர்ஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும் அப்படின்னா போடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக அண்ட் ஹென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கனால அதை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு மாடல் எக்ஸாம்பிள் சம்மில் இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்துட்டுருக்கும், இல்லைன்னா வராது. தேங்க்யூ.